இந்த வீடியோவில் ஜெர்சி தெலுங்கு ஜெர்சி ஹிந்தி மூவி கம்பேரிசன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி, ஏன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ் மூவி. ஓகே, கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஹீரோ நானி, ஹிந்தியில் வந்து ஷாஹித் கபூர், ஹீரோயின் வந்து ஸ்ரத்தா ஸ்ரீநாத், ஹிந்தியில் மிரினால் தாக்கூர். குட்டி பையன் கேரக்டர் ரெண்டுலேயும் ஒரே ஆள் தான் பண்ணியிருக்காங்க, ரோனிக் காம்ரா. அதுக்கப்புறம் வந்து கோச்சா வந்து தெலுங்கில் சத்யராஜ் பண்ணார், ஆனால் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஷாஹித் கபூர் அப்பாவே பங்கஜ் கபூர் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி வைஸ் பார்த்தா ரொம்ப நல்ல ஸ்டோரி, ரெண்டு பேரும் பெஸ்ட்டெலாம் கொடுத்துருப்பாங்க. ஹீரோயின் ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்கள எங்கேயும் குறை சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில சீனை பார்க்குறப்ப கம்பேர் பண்ணோன்னு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சீன் அந்த ஃபைட் சீன், ஃபைட் சீன் வந்து நானி பண்ணது ரொம்ப ரியலிஸ்டிக், பட் ஷாஹித் கபூர் ட்ரை பண்ணியிருக்காரு, ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. அதே மாதிரி பேட் லிஃப்ட் பண்ணுற சீன் வருது, அந்த பேட் லிஃப்ட் பண்ணுற சீனும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நானி தான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. அந்த பேட்டை சீசனிங் பண்ணுற சீனில் ரெண்டு பேருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ராக்டிஸ் செஷன் ஷார்ட்ஸ் ப்ளே பண்ணுறதெல்லாம் வந்து இந்த வாட்டி ஷாஹித் கபூர் வின் பண்ணிட்டார், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அந்த அவர் ஒரு சக்ஸஸ் அச்சீவ் பண்ணிட்டார் அப்படின்றப்போ ஒரு கத்துவார் பார்த்தீங்களா ட்ரெயின் அண்ட போயிட்டு, அந்த சீனில் ரொம்ப மட்டமாக பண்ணியிருக்காரு ஷாஹித் கபூர். அங்கே கன்ஃபார்ம் நானி தான் வின் பண்ணியிருக்காரு. ஆனால் ரெண்டு பேருமே நல்ல ஆக்டர் தான், ரெண்டு பேரும் அவங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டை கொடுப்பாங்க. இது வரைக்கும் அவங்க எந்த படம் நடித்தாலும் பேஷனோட சூப்பராக நடிப்பாங்க. இனியும் அட்லாஸ்ட் யார் வின் பண்ணான்னா நேச்சுரல் ஸ்டார் நானி, அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. அவருக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ நேச்சுரல் மூவி ஆல்வேஸ் வின்ஸ். ஓகே, உங்களை அடுத்த மூவி கம்பேரிசனில் வந்து மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.